हेलो हेलो अरे रोड गाड़ी इधर नहीं रखा ये इरनाल हॉर्न नहीं पिंगला मिस्टर मेहरा कोड़ा सहाना रखा आवाय ये पड़ी आउर कोड़ा आदु ओन्नल है नांदा मिस्टर मेहरा सर को फोन पन्ने इंगे इतकर सिचुएशन नला येन्ना नी एड़त्तु सोन्ने ओर वेला आउर इंगे वंदर पारे सहाना एल्ला विषयती या उट्टे सोलीर पा आपरा रेंड पेर सेंद तेड़त काग पोईर पांगे कोरले केक मटेंगे हलो हलो अंदर साइड पोंगे हलो मिस्टर मेहरा हलो हलो येनन तेरीला सरिया कोरल केक मटेंगे फोन ऑन ला दा इरुक हलो हलो प्राची सर सर निंगे एप्पडी इरुकींगा अड उन कोरले केट्टु नानु नल्ला इरुक सर डोंट वरी इंगे एंद प्रच्चनियुम इल्ल ना इदुदान एदिर्पार्त्त அம்மணி எங்க இருக்க? நான் வீட்ல இருக்கேன். நீங்க வரீங்களா? இப்போ என்னால வர முடியாது. நான் வந்து உன்ன அப்புறமா மீட் பண்றேன். ஓகே? சரி. டேக் கேர். நான் பேசுறேன். ஏய், அவ வீட்ல தான் இருக்கா. வீட்ல போய் பொறுமையா பேசிக்க. ஃபோன் கொடு, நான் அவர்கிட்ட பேசுறேன். இப்படி கூட. ஹலோ மிஸ்டர் மெஹ்ரா. நான் தான் பேசுறேன். ஆ, थैंक यू. நீங்க இங்க வந்திருக்கீங்க போல இருக்கு. நீங்க வரதுக்குள்ள நாங்க பிராச்சி தேடிறதுக்காக கிளம்பி போயிட்டோம். ஆ, சாரி பா. உங்களை நான் பார்க்கவே முடியல. சரி தாண்டி நான் உங்ககிட்ட வந்து பேசிக்கிறேன். चैनल वाली ये रिकॉर्ड चुप आयेगी क्या? नहीं फोन है वही ये पवे वही सरी ना वीट लवंदे पेशी करा चित्ती किटन निंगे पन्ना कारी ता सोल रहा यार अभी पेशने दे सर उंगल के तेरी आदे सरी ता हटे ये प्री पेश वांगे तेरी माँ नानो उंगल किटे ये प्री ता पेश वेंडी ता पोइड दो नंगे रेंडे पेरे संडा पोड़म बोदे ये दाव द सेम एज आलेंगा संडा पोड़ रा मदरी तेरी यो सिले समय आउंगा ये एज को मारीड वांगा ना आउंगा एज को मारीड वे ये पोदो पोदो ரொம்ப பேசிட்ட ஓகே இப்ப நான் பேசுனது கேட்டவனே நார்மல் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன் அது என்னமோ உண்மைதான் நானும் சந்தோஷமா இருக்கேன் போலாமா நான் ரொம்ப பயந்தே போயிட்டேன் தெரியுமா ராஜிக்கு அவன் கூட கல்யாணம் நடந்திருந்தா அவ வாழ்க்கை நாசமா போயிருந்திருக்கும் ஆனா என் புள்ள அவளை காப்பாத்திட்டான்ல ஐயோ மம்மி எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல ரன்வீர பாராட்டி பாராட்டி என்னால முடியல அவ யாரோட பேரன் ஓகே இதுல கூட நான் கிரெடிட் எடுத்துக்க கூடாதா सरी 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 अवन यारोड पयान ये पयानोड पयान ले इधर लेंग क्रेडिट लेते किंग ले आना निंग इंगटे पैसा देंगे अड़ा इप्पा अवन यंगर का अदा वो पुरसा उंगलक तेरी माँ मम्मी काले लर्न्दा और मुंजे तो केजिक तो सुती ट्रकरे यार किटी में पैसा मर करे रणबीर को गुंडे पटेर चले अदना ला और शाकर करने ने करना ने हाँ आमा आमा உண்மையில ஒரு சிங்கம் ஆனா இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு வெச்சுக்கோ அவன் பொண்ணுகளை விட ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிடுவான் இத தானே நான் எப்போ உங்ககிட்ட சொல்லிட்டு இருப்பேன் ஆனா மம்மி இந்த விஷயத்துல ரன்வீர் அவங்க அப்பா மாதிரி எல்லாம் கிடையவே கிடையாது பொண்ணுகளுக்கு மரியாதை கொடுக்கிறதுல அபிகிட்ட தான் கத்துக்கிட்டான் அது யாருக்காவது அம்மாவா இருந்தாலும் சரி தங்கச்சியா இருந்தாலும் சரி இல்ல அண்ணியா இருக்கட்டும் அபி மாதிரியே இருக்கான் ரன்வீர் அப்படிதானே இந்த விஷயத்துல ரன்வீர் அப்படியே ஹாபி மாதிரி ஆ ரன்வீர் டாக்டர் வரதுக்குள்ள உன்னோட Dress கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோயே அட இல்லன்ட்டி என்கிட்ட வேற Dress இல்ல இல்ல ரிஷி இருக்கான்ல அவனோட Dress இருக்கு கவலைப்படாத புதுசுதான் நான் பிராச்சி எடுத்து தர சொல்ல ஐயோ ரிஷியோட Dressing ரொம்ப போரிங்கா இருக்கு ஆன்ட்டி இந்த Dress ரொம்ப மோசமா இருக்குப்பா அட இப்ப குளிச்சி முடிச்சிட்டல்ல ரொம்ப ஃப்ரெஷா இருக்கிற மாதிரி இருக்கு என்ன ஃப்ரெஷா இருக்கீங்க ராத்திரி ஃபுல்லா தூங்கவே இல்ல போய் ரெஸ்ட் எடுங்க சாரிப்பா ரொம்ப டயர்டா இருக்கு நானு உங்ககிட்ட உட்கார்ந்து பேசுறேன் ஐயோ பரவால பட்டி பரவால போய் தூங்குங்க போங்க கொஞ்சம் படுத்தா நல்லா இருக்கும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல பட்டி பிராச்சி நீங்க போய் முதல்ல ரெஸ்ட் எடுங்க போங்க ஆ போறேமா போறேன் வந்துட்டியா நீ கொஞ்சம் ரிஷியோட Dress ரன்வீர்க்கு எடுத்து கொடு நான் இதோ வரேன் அங்க லெஃப்ட்ல ரிஷியோட ரூம் இருக்கு அட எனக்கு கொஞ்சம் காட்டு அதான் காட்றல அங்க நான் ரூம சொல்லல Dress சொன்னேன் நீ எடுத்து கொடுக்கலனா அப்புறம் உங்க அம்மா கிட்ட சொல்லிடுவேன் போ பைத்தியம் மணி எதுக்காக தள்ளி விட்ட என்ன சொன்னுக்கு நான் ஒண்ணு தள்ளி விடல ரிஃப்ளெக்ஸ் ஆக்சன் நீ பின்னாடி நின்னுட்டு இருந்தல அதான் ரிஃப்ளெக்ஸ் ரியாக்ட் பண்ணியா நான் உன்கிட்ட பண்ணட்டுமா நான் உன்கிட்ட ரிஃப்ளெக்ஸ் பண்ணி காட்டட்டுமா காட்டு பாப்போம் உன்கிட்டலாம் மனுஷம் பேச முடியாது வாஷ்ரூம் எங்க இருக்கு என்ன Dress மாத்தணும் உன் முன்னாடியே மாத்து வா சொல்லு ரைட்ல இருக்கு போ இந்த அதெல்லாம் எனக்கு வேண்டாம் பேண்ட் வேண்டாமா சரி விடு Thank you so much பிராச்சி Thanks. ये ना अच्छे? यहाँ भी पकड़ा?
இந்த தண்ணி நான் குடிக்க எடுத்துட்டு வந்தேன். சீரியஸ்லி இந்த தண்ணி கிளாஸ்க்காக நீ என்ன இந்த மாதிரி லுக்குட்ட? இதென்ன இந்த உலகத்திலே கடைசி துளி தண்ணி நான் நினைச்சிட்டேன். ஆ ஏதோ தண்ணியே இல்லாத மாதிரி நாம ஏதோ ஐலண்ட்ல மாட்டிக்கிட்ட மாதிரி நீ சாக போற மாதிரி நான் இந்த தண்ணியை குடிச்சதனால நான் வாழ போற மாதிரி நீ குடிக்கலனா நான் செத்து போய்டுவேன். இதுக்காக போய் நீ இவ்ளோ கோவப்பட்டுட்டு இருக்க? நான் ஒண்ணு கோவப்படல. நீ கோவப்படுறது தான் உன்னோட முகத்துல எழுதி ஒட்டிருக்கு. இல்லங்கறல்ல. கோவப்படுற? நான் கோவப்படல. எவ்ளோ கோவப்படுற? ஜஸ்ட் இந்த தண்ணிக்காக கண்ணல இருந்து கோவம் வெளிய வர மாதிரி இருக்கு. நான் எது சொன்னால அதை எடை குடமா தான் எடுத்துப்பியா? பின்ன நீ ஒரு விஷயத்தை முழுசா சொன்னதன பிரச்சி. பாதி விஷயத்தை பேசுற, பாதி விஷயத்தை யோசிக்கிற, மீதி பாதி விஷயத்தை உன் கண்கள் தான் என்கிட்ட பேசுது. சில சமயம் உன்னோட கண்கள் குட்டியா மாறிடுது. துபத்தியா துபத்தியா. சில சமயங்கள் ஆந்த மாதிரி பெரிய கண்கள், சில சமயம் கண்களை உருட்டிக்கிட்டே இருப்ப. அப்புறம் ஏன் இதெல்லாம் எனக்கு புரியுது தெரியுமா? நான் உன்னோட கண்கள் சொல்ற வார்த்தைகளை நல்லா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டேன். பத்தியா பத்தியா உன்னோட கண்கள்ல இப்ப நீ என்ன செஞ்ச தெரியுமா? உன் கண்ணால நீ என்ன சொன்ன தெரியுமா? உன் கண்கள் இப்ப என்ன சொல்லுதுன்னா, இப்ப நீ என்கிட்ட டிஸ்கஸ் பண்ண விரும்பல. ஏன்னா அதுக்கு அவசியம் இல்ல. நான் ஒரு பாயிண்ட்லெஸ். நான் ஒரு பாயிண்ட்லெஸ். அதுதானே அதுதானே நீ சொல்ல வர? நீ ஏன் என் கண்கள் பேசுறத புரிஞ்சுக்கற? அத நீ இக்னோர் பண்ணிட்டு போக வேண்டியதானே? எதுக்காக இக்னோர் பண்ணனும்? நான் அவசியமா புரிஞ்சுக்கணும். ஏ அப்படி என்ன அவசியம்? அதான் உன்னோட கண்ணால என்ன பார்த்து ஏதேதோ சொல்லிக்கிட்டே இருக்கே. என்ன பண்றேன்? சுடு தண்ணி எங்க வச்சிருக்க? என்னாச்சு? இல்ல 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 ஆண்டி, நீங்களே சொல்லுங்க. நான் இவளுக்காக அங்க போனேன். இவளுக்கு ஹெல்ப் பண்ணனும் நான் அங்க போனேன். இவள கேர் பண்றதுனால ரவுடிங்க கிட்ட அடி வாங்கினேன். குண்டடி கூட பட்டுருச்சு. எதுக்கு? ஐ வாண்ட் டு ப்ரொடெக்ட் ஹர். இவளோட உயிரை காப்பாத்துறதுக்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். என்னோட அக்கறை, என்னோட முயற்சி, என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாத்தையும் பாத்துக்கிட்டேன். நானும் என் சைட்ல முழு முயற்சி பண்ணேன். ஆனா இவகிட்ட எதுவுமே இல்ல. ஏதோ சொல்லுவாங்களே, என்னதான் செஞ்சாலும் குறை கண்டுபிடிப்பாங்கன்னு. அப்புறம் உங்களுக்கு தெரியுமா, ஒரு கிளாஸ் தண்ணி கூட எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறா. இல்லம்மா அவன் போய் சொல்றான். நான் போய் சொல்றேனா? நான் தண்ணி குடிச்சிட்டு இருந்தா வந்து கத்த ஆரம்பிச்சிட்டா? நான் தண்ணி குடிக்கும் போது என்ன வந்து கொல்ற மாதிரி பாக்குறா? அம்மா இவன் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. ஒன்னா நம்பர் ஓவர் ரியாக்ட் பண்ணுவான். எல்லாத்துக்கும் ஓவர் ரியாக்ட் பண்ணுவான். நான் ஓவர் ரியாக்ட் பண்ணுவான். ஆமா நீதான். உன் மம்மி கிட்ட உண்மையே சொல்லு. உண்மையே சொல்லு. என் மேல கோவப்படல? நீ கோவப்பட்டியா? இல்லம்மா இவன் போய் சொல்றான். நான் போய் சொல்றேனா? நான் போய் சொல்றேன். பாபு அம்மா மேல சத்தியமா சொல்லு. அம்மா இந்த பாபு யாரு? அட இந்த உலகத்துல எத்தனை குழந்தைகள் பிறக்குது, அந்த குழந்தைகள்ல யாராவது ஒரு பாபு இருப்பாங்க. சோ அவங்க அம்மா மேல சத்தியம் பண்ணி சொல்லு. நல்லா யோசிச்சு சொல்லு. ஒருவேளை நீ போய் சொன்னேன்னு வெச்சுக்கோ, அந்த மம்மிக்கு நல்லது இல்ல. நான் சொல்லணும்ல? அம்மா கேளுங்க, என்ன பாரு, நான் சொல்லிட்டு இருக்கேன்ல. ஆமா நான் கோவப்பட்ட, கோவம் வந்துருச்சு. கோவம் வந்தா நான் என்ன பண்ண முடியும்? தண்ணி குடிச்சா கோவம் வருமா? நான் என்ன அப்படி தப்பு பண்ண? தண்ணி தானே குடிச்சேன். உன் உயிரை காப்பாத்துறவன் தண்ணி கூட குடிக்க கூடாதா? சின்ன சின்ன விஷயத்து கூட என்கிட்ட இவ சண்டை போடுறா. நான் ஒன்னும் சண்டை போடல, நீ தான் போய் சொல்ற. நான் ஸ்டாப் நான்சென்ஸ். நான்சென்ஸா? என்ன நான் ஸ்டாப் நான்சென்ஸ்? ஆமா எப்ப பார்த்தால தொண தொணன்னு பேசிட்டு இருப்பாங்களா, அதான் நான் ஸ்டாப் நான்சென்ஸ்னு சொல்வாங்க. நான் நான் ஸ்டாப் நான்சென்ஸா? நான்சென்ஸா? உன் பேர் என்ன? அப்படியே இது ஒண்ணு ரைமிங் கிடையாது. நான் உன் பேரை தான் சொன்னேன். பேசல, இதெல்லாம் உன்னோட பேரு. நான் படிச்சிருந்தா இதெல்லாம் பேச மாட்டேன். நான் நல்லா படிக்கிறவன் தான். அது நீ சொல்லாத. மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியல. என்ன விடு, உன் முகத்தை பார்த்தா எப்படி தெரியுது தெரியுமா? அம்மா பாருங்கம்மா எப்படி பேசுறானு. நான் என்ன பேசுன? ஒண்ணு இல்ல, அவன் ஒண்ணு ஒண்ணு தப்பா பேசல. அவன் கேர் பண்ணிருக்கான், உன்னை காப்பாத்திருக்கான், உனக்காக ஃபீல் பண்ணிருக்கான். இது உன்னோட டர்ன், நீ கேர் பண்ண. இந்தா கட்டு போட்டு விட. எனது கட்டு போடுமா? இல்ல இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். இவ எனக்கு கட்டே போட தேவல்ல. எனக்கு ரொம்ப வலியை ஏற்படுத்திடுவா. அவ வேண்டாம், நீங்க வேணா எனக்கு போட்டு விடுங்க. அப்படியெல்லாம் இவ பண்ண மாட்டான். ஆண்டி இவள பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இவ அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவா. இவ ஏன் பொண்ணு, இவள பத்தி எனக்கு தெரியும். கட்டு போட்டு விடுமா? மறந்துதானே, போட்டு விடுறேன் வா. இல்ல இல்ல இல்ல, வேண்டாம். எனக்கு இவெல்லாம் மருந்து போட வேண்டாம். நான் போய் உட்கார்ந்து வா. இன்னைக்கு என்கிட்ட மாட்ட விஷத்தேல. நீ எனக்கு எதுவும் பண்ண தேவல. எனக்கு எங்க அம்மா போன் பண்றாங்க. நான் என்ன நல்ல வரல, சும்மா போய் பேசாத ப்ளீஸ். யார் நீ? எனக்கு என்ன மருந்து போறியா, பயமுறுத்துறியா? எனக்கு இதெல்லாம் வேண்டாம் ஆண்டி. இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கே தவிர. ஆண்டி ஆண்டி வாய் மூடு. ஓ ராக்டர், ஒண்ணு ஆகாது. கொஞ்சம் இரு. கொஞ்சம் மெதுவா தான் போட. இன்னும் கொஞ்சம் மெதுவா போடணுமா? என்னாச்சு? இந்த வயசுல இது நடக்கிறது சகஜம்தான். ஆனா இந்த வயசுல என்ன ஆகும்னு தயவு செஞ்சு கேட்டுறாதம்மா. முட்டில வலி, இடுப்புல வலி, எல்லா பிரச்சனையும் இருக்கு, தூக்கமும் வராது. நான் உங்களை பத்தி பேசல. அப்ப யார பத்தி பேசுற? நான் பிராச்சிய பத்தி பேசுறேன். பிராச்சிக்கு, பிராச்சிக்கு இந்த வயசுல என்னாச்சு சொல்லு. ஐயோ, பிராச்சிக்கு காதல் வந்துருச்சு. அது எப்படி உனக்கு தெரியும்? அது நான் இப்பதான் பார்த்தேன். ரன்வீர் பிராச்சிய விரும்புறான். ரன்வீர் பிராச்சிய விரும்புறான், சரி. ஆனா நீ என்ன சொல்ற? அது பிராச்சி காதலிக்கிறான்ல சொன்ன. அது நான் சொல்ல வருத, ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் லவ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அது எப்படி சாத்தியமாகும்? நீ அவளோட அம்மா. சோ அட,
ராஜி உன்னை பார்த்து பயப்படணும். இந்த வயசுல இந்த காதல் எல்லாம் அவளுக்கு தேவையா? சொல்லு, எதுக்காக திட்ட ஆரம்பிச்சிட்டீங்க? லவ்ங்கிறது நல்ல விஷயம்தான், சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். தப்பான ஒருத்தனை விரும்பியிருந்தா நான் திட்டுவேன், ஆனா ரன்வீர் ஒரு நல்ல பையன். தன்னோட உயிரை கொடுத்து பிராச்சி உயிரை காப்பாத்திருக்கான். அதுல இருந்தே அவன் பிராச்சி மேல வச்சிருக்க லவ் புரியுது. அப்புறம் நான் அங்க இருந்துதான் வரேன். நானே என் கண்ணால பார்த்தேன், அவங்க பேச்சுல கண்ணுல எல்லா இடத்துலயும் அவங்க லவ் தெரிஞ்சது. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என் பொண்ணு விரும்புற பையன் அவளை ரொம்ப நல்லா பாத்துக்கிற பையனா இருக்கான். அட, எனக்கு கூட இப்ப ஏதோ ஃபீல் ஆகுது தெரியுமா? என்ன? அதாவது உன் பொண்ணு முதல் தடவையா ஒருத்தன் விரும்ப ஆரம்பிச்சிருக்காளே, அது நினைச்சா சந்தோஷமா இருக்கு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அது ரன்பீர்னா என்னோட பெர்மிஷன், என்னோட ஆசிர்வாதம் எல்லாம் உங்களுக்கு எப்பவுமே உண்டு. முதல்ல யார் சொன்னது? என்ன? ஐ லவ் யூன்னு. நீ வேணும்னா பாரு, நிச்சயமா ரன்பீர் தான் சொல்லியிருக்கணும். இல்ல இல்ல, அது வந்து ஆக்சுவலி என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இது வரைக்கும் ப்ரொபோஸ் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். அப்போ அப்படின்னா, அப்போ உன் மனசுக்குள்ளேயே ஒரு லவ் ஸ்டோரி உண்டாக்குறியா? இல்ல இல்ல இல்ல, நான் அதை ஃபீல் பண்ணேன். காதலை பொறுத்த வரைக்கும் என்னோட ஃபீலிங் எப்பவுமே தப்பாகாது. நான் உண்மையதான் சொல்றேன். நான் கூட ஃபீல் பண்ணனும். நீங்களும் லவ் பண்ணனுமா? அட, இந்த வயசுல என்ன யாருமா லவ் பண்ணுவாங்க? அதாவது அவங்க லவ் பண்றதை என் கண்ணால பாக்கணும்னு சொல்ல வந்தேன். ஐயோ, நீங்க அங்கெல்லாம் போகாதீங்க, அவங்க கூச்சப்பட போறாங்க. அட, நீயும் இருக்கியே, என்னன்னு அவ்வளவு முட்டாளன்னு நினைச்சுக்கிட்டியா? நான் என்ன அவங்க ரெண்டு பேர் நடுவுல போய் நின்னுகிட்டு இப்ப என் முன்னாடி காதல் விஷயத்த பேசுங்க நான் சொல்ல போறேன்? ஐயோ, நான் மறைஞ்சு மறைஞ்சு பாப்பேன். அவங்க பேசுறத யாருக்கும் தெரியாம கேப்பேன். எப்படி காதல் பாஷை பேசுறாங்கன்னு கேப்பேன். என்னால இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாது. நான் போய் என்னன்னு பாக்குறேன். சரிதாமா, அவங்க சின்ன பசங்க எல்லாம் ஒண்ணும் இல்ல. சொல்றத கேளுங்களா. சரி, இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? எதுக்கு இத போடுறதுக்கு? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், எனக்கு இதெல்லாம் போட வேண்டாம், எனக்கு ரொம்ப எரியும். ப்ளீஸ். நீ என்ன குழந்தையா? சின்ன வயசுல கீழே விழுந்ததே இல்லையா? மருந்து போட்டதே இல்லையா? அட, ஃபுட்பால் விளையாடும் போது நான் நிறைய விழுந்திருக்கேன். ஆன்டிசெப்டிக்லாம் போட்டது இல்ல. இது அப்படியே தானா சரியாயிடும். இங்க பாரு, சரியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சின்ன விஷயத்துக்கு இப்படி பயப்படுறியே? சாகுறதுக்கு பயப்பட மாட்டேன், ஆனா எரிச்சலுக்கு பயப்படுவேன். 1 செகண்ட், இங்க பாரு, இங்க பாரு, எரிஞ்சதா? இல்ல இல்ல, நான் அழுதனா? இல்ல இல்ல, எங்க காட்டு. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? குழந்தை நினைப்பா? என்ன பண்ணிட்டு இருக்க? அடிபட்டது எனக்கா இல்ல உனக்கா? எரியாதான். என்ன நீ குழந்தை நினைச்சிருக்கியா? ப்ளீஸ், எனக்கு இந்த ட்ராமாலாம் வேண்டாம்ப்பா. நீ சான்ஸ் தர, என்ன ஏதாவது பண்ணணும்னு. நீ எனக்கு மருந்தெல்லாம் வேண்டாம்ப்பா, என்ன விட்டு ப்ளீஸ். எங்க இருக்காங்க? என் கண்ணுக்கு எதுவுமே தெரியலையே. இங்க வாங்க, இங்க வாங்க, வாங்கன்னு சொல்ல. என்ன, அவங்க பேசுறத கேட்க வேணாமா? இன்னும் நீங்க என்ன கேட்க போறீங்க? ஆனா நான் எதையுமே பாக்கலையே. லவ் எங்க இருக்கு? அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க. எங்க சண்டை இருக்குமோ அங்கதான் காதல் இருக்கும். அவங்க சண்டை போடுறது உனக்கு லவ் பண்ற மாதிரி தெரியுதா? அட, காதல்னா நல்லா அன்பா பேசுவாங்க. சின்ன சின்ன குறும்புகள் எல்லாம் இருக்கும். சில பேர் கவிதை சொல்லுவாங்க, சில பேர் காதல் பாட்டு பாடுவாங்க. ஆனா இவங்க ஒருத்தர் ஒருத்தர் கேவலமா பேசிக்கிட்டு சண்டையில போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதான் இல்ல, எந்த ஒரு காதலும் சண்டையில தான் ஆரம்பிக்கும். ரெண்டு நெருப்பு ஜுவாலிங்க மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்குங்க. இது லவ்வா? அதுக்குதான் சொல்றேன், எப்பவுமே சண்டையில இருந்து வர காதல் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த காதல் தான் நிலைக்கும். எனக்கு என்னமோ இதுல எல்லாம் சுத்தமா நம்பிக்கையே இல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல ரெண்டு பேரும் அடிதடி சண்டை தான் போட்டுக்க போறாங்க. ஐயோ, இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க, நீங்க வேற ஒண்ணு பாப்பீங்க. சில பேரோட காதல் ஆரம்பத்துல அன்பா பேசிக்கிறதுன்றது கவிதை மூலமா இல்ல, சின்ன சின்ன சண்டை கோவம் இப்படிதான். அப்படிப்பட்ட காதல் தான் ரொம்ப ஆழமான காதலா இருக்கும். என் பொண்ணுக்கு என்ன மாதிரி காதல் தான் கிடைக்கும் பாக்கலாம். உன் பொண்ணு உன்ன மாதிரி இருக்காளா இல்லையான்னு. எனக்கு எரியுது, எரியுது, ரொம்ப எரியுது. ஏமாத்துக்காரா, நான் இன்னும் மருந்தே போடல, சும்மாதான் கையில வச்சிருந்தா அதுக்குள்ள கையில என்ன உப்பா வச்சிருக்க? உப்பு ஏதாவது தேய்ச்சு விட்டியா? எனக்கு ரொம்ப எரியுது, ரொம்ப எரியுது. நீ பண்ற இந்த ஓவர் ஆக்டிங் இருக்கியோ, அதோ கோமா வருது. இப்ப வாயே திறக்காத, வாய மூடு. கண்ணையும் வாயையும் முடிக்கும். இது காதல் தான், அது சரி.
நீயும் புருஷனும் இப்படி தான் சண்டை போட்டுட்டு இருப்பீங்களா? Not bad. நீ ஆன்டிசெப்டிக் போடியா இல்ல ஏதாவது தண்ணியை வச்சு தடவியா? ஆன்டிசெப்டிக் தான் போட்டேன். எரிஞ்சதா? இல்ல இல்ல பாத்தியா? Not bad. இதோ வந்தாச்சு. ம் சார், நீங்க எங்களுக்காக எவ்வளவு செஞ்சிருக்கீங்க? அதாவது நீங்க எங்களுக்கு செய்ற உதவிக்கு எல்லாமே ரொம்ப குறைவு. ஆனா தேங்க்ஸ் மட்டும் தான் எங்களால சொல்ல முடியும். Thank you so much. It's okay. சரி, நான் என்ன யோசிச்சிட்டு இருந்தேன்னா, நானும் ஒரு தடவை உள்ள வந்து பார்த்துட்டே போயிடுறேன். ஒரு தடவை வந்து பார்த்துட்டேன்னா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். என்ன? Let's go. என்ன சும்மா பெல் அடிச்சுக்கிட்டு இருக்க? தூங்குறாங்களே என்னமோ. வருவேன்னு எனக்கு தெரியும். நல்ல வேலை உனக்கு முன்னாடி தெரிஞ்சு போச்சு. நீயா? What the hell are you doing here? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா, அதான் உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். Oh God. என்ன நீ இப்படி பேசுற? போலீஸ் என் பின்னாடி துரத்திட்டு இருக்காங்க. மறைஞ்சிக்கிறதுக்கு வேற இடமும் இல்ல. எங்க போறது? ஓ, வீட்டுக்கு போ. உனக்கு வீடு இல்லையா? இங்க எதுக்காக நீ வந்த? ஓ, இதுக்கும் இப்ப நான் உனக்கு புரிய வைக்கணும். அது என்னன்னா, திருடன் அவனோட ஏரியால திருட மாட்டான். அதே மாதிரி போலீஸ் அவங்க இடத்துல திருடனா தேட மாட்டாங்க. புரியலையா? ரன்பீர் இங்க இருக்கான். இந்த திருடன் ரன்பீர் இருக்கிற இடத்துக்கு வரமாட்டான்னு போலீஸ்க்கு தெரியும். அதனாலதான் இங்க வந்துட்டேன். நீ இப்படி ஒரு இடியட்டா இருப்ப நான் நினைச்சு கூட பாக்கவே இல்ல. சரி, போலீஸ் வர மாட்டாங்க தான், ஆனா திடீர்னு கேள்வி கேட்க வந்தாங்கனா? சரி, நான் இப்ப எங்க போறது? எங்க போறது? யார்கிட்ட போறது? நீ எங்க வேணாலும் போய் தொல. பட் வை ஹியர்? இங்க நான் உன்னை எங்க மறைச்சு வைக்கிறது? எங்க? இவ்ளோ பெரிய டெல்லில இவ்ளோ பெரிய வீடு இருக்கு, எங்கயாவது மறைச்சு வை, ஒளிஞ்சிக்கிறேன். அத நீ நினைக்கவே நினைக்காத. இந்த வீட்ல நிறைய பேர் இருக்காங்க, அதனால இங்க இடம்லாம் இல்ல. சோ நீ எங்க போவேன்ற கவலை எல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. சோ ஜஸ்ட் கோ அவே. ஒரு நிமிஷம். அன்னைக்கே நான் உன்ன இங்க இருந்து போக சொன்னல, ஏன் நீ போகல? உன்னோட பிராச்சி, அதாவது நீ பிராச்சிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டல? கல்யாண மாப்பிள்ள மாதிரி சிங்காரிச்சுக்கிட்டு நீ எங்க வேணாலும் போ, ஆனா உனக்கு இங்க எனக்கு கிடையாது. அப்புறம் நீ என்ன சொன்னா? பிராச்சி, பிராச்சி எனக்கு இல்லைன்னா வேற யாருக்குமே அவ கிடையாது, அப்படித்தானே சொன்ன? இந்த டைலாக் உனக்கு காமெடியா இருக்கா? இதே டயலாக் ஒரு நாள் கண்டிப்பா நீ சொல்லுவ. ஒரு நிமிஷம், நீ என்ன சொல்ற? ஆக்சுவலி அந்த விஷயம் உன்னோட கண்ணுக்கு தெளிவா தெரியல. ரன்பீர் உன்னை கிடையாது. ரன்பீர் உன்னை கிடையாது, பிராச்சியை தான் அவன் லவ் பண்றான். என்னாச்சு? உள்ள வாயே. உள்ள வர மாட்டியா இல்ல வெளியிலேயே நிக்கணும்னு முடிவு பண்ணிட்டியா? என்னடா ஆச்சு? நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். நானும் தான் பயந்துட்டேன், எல்லாரும் பயந்துட்டாங்க. இப்ப எல்லாம் சரியாயிடுச்சுல? பிராச்சி, பிராச்சி எங்க? இரு இரு, நான் கூப்பிடுறேன். சஹனா, நீ மிஸ்டர் மெஹரா கூட தானே வந்த? அவர் தான் என்ன ட்ராப் பண்ண வந்தாரு.
அவர் பிராச்சியை பார்க்கணும் கூட ரொம்ப ஆசைப்பட்டாரு இங்க தான் இருந்தாரு அப்ப அவரேங்க அதுதான் நானும் சொல்ல வந்தேன் அப்புறம் அவரு அவ டயர்டா இருப்பா இந்த டைத்துல நம்ம டிஸ்டர்ப் பண்றது நல்லா இருக்காது நான் அவளை அப்புறமா பாத்துக்கிறேன் அப்படின்ட்டாரு ஆனா அவர் பிராச்சியை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு ஒரு தடவை பார்த்துட்டா மனசுக்கு அமைதியா இருக்கும்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டாரு ஐயோ இவ்வளவு தூரம் வந்துட்டு திரும்ப போயிருக்காரு என்ன ஃபார்மாலிட்டி இதெல்லாம் அட இப்ப அவர் வெளியில தான் இருப்பாரு இப்பதான் போனாரு நான் போய் பாக்குறேன் அட்லீஸ்ட் டீயாவது குடிச்சிட்டு போ போய் பாரு மிஸ்டர் மெஹ்ரா மிஸ்டர் மெஹ்ரா